வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம தமிழ் சமையலில் மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணியை கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இது 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இது வெந்துருச்சு. இதில் பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிடணும். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 துண்டு இஞ்சி 4 பல் பூண்டு வச்சுருக்கேன். இதை சேர்த்து வதக்கலாம். 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதோட 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கிடணும். வெங்காயம் வதங்கவும் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது நல்லா ஆறவும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சுருக்கிற இந்த மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிடணும். இப்போ இதை வதக்கியாச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கறி மசால் தூள் 1 ஸ்பூன். ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையானாலும் சேர்த்துக்கிடணும். இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிடணும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ வேக வச்சுருக்கிற இந்த மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கிடணும். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடணும். இதை 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா திக்காயிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு இறக்கி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீல் மேக்கர் கிரேவி ரெடியாயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.